வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கெப்பாசிட்டிவ் டச். ஒரு டச் பிளேட் எப்படி வேலை செய்யுது? இப்போ வரக்கூடிய எல்லா இண்டக்ஷன் குக்வேர் எல்லாமே இண்டக்ஷன் குக்வேர் அப்படின்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இல்லை, இண்டக்ஷன் பர்னர் மட்டும் இல்லை, மைக்ரோவேவ் ஓவன் அதில் எல்லாத்துலேயுமே வருது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் எல்லாத்துலேயும் வருது. டச் சென்சார், பொதுவாக நம்ம டச் சென்சார்னால் நான் ஞாபகத்துக்கு வரதில் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன். ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் நம்ம டச் சென்சார் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை. ஸ்மார்ட் அப்படின்னு கூட, ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது, டேப்லெட்ஸில் இருக்குது, ஓகே, குக்கர் எல்லாத்துலேயுமே இருக்குது, ஆட்டோமொபைல் செக்ஷன்லேயும் வந்துருச்சு, டச் சென்சார் வந்துருச்சு, எல்லா எலக்ட்ரிக்கல் பைக்கில் காரில் எல்லாத்துலேயுமே டச் சென்சார் வந்துருச்சு. அதான் இண்டஸ்ட்ரியலைஸ்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? இந்த டச் சென்சாரில் முதல்ல எத்தனை வெரைட்டி இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு என்னென்ன டச் இருக்குது அப்படின்னு கேட்டால், கெப்பாசிட்டிவ் டச் அப்படின்னு ஒரு டச் இருக்குது, தென் ரெசிட்டிவ் டச் அப்படின்னு ஒரு டச் இருக்குது, டச் சென்சார், தென் ஆப்டிக்கல் டச் சென்சார் இருக்குது, தென் சா டச் சென்சார். சா அப்படின்னா சர்ஃபேஸ் அக்கோஸ்டிக் வேவ் ஃபில்டர் அப்படின்னு பேர், டிவி மெக்கானிக்கு தெரியும், ஓகேவா? தென் இன்ஃப்ராரெட் டச் சென்சார், இப்படிலாம் இருக்குது மார்க்கெட்டில், ஓகே. இருந்தாலும் ரெண்டு சென்சார் வந்து ரொம்ப ஃபேமிலியர், என்னென்ன? கெப்பாசிட்டிவ் டச் சென்சார் இருக்குது, ரெசிட்டிவ் டச் சென்சார் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம், நாங்கள் இந்த சேனல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கணும், டே பை டே அப்கிரேட் ஆகணும், நீங்கள் அப்டேட் டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டக்ஷன் ஷோவை பற்றி உங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ரெண்டாம் நாள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய காமனர்ஸ்னுடைய பேர் சொல்லியிருக்கோம், ஏன்னா அது உங்களுக்கு தெரியணும், ஏன்னா சர்வீஸுக்கு வரப்போகிறீங்க, அதனால் இதெல்லாம் பேர் தெரியணும். எதற்காக இந்த டேட்டாஸ் கொடுக்குறோம்? இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், ஒரு கடை வைக்க முடியும், கடை வைக்கலாம், ஏன்னா அவ்வளோ வாண்டட் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இது ஃபெயிலியர் ஆகும், ஃபெயிலியர் ஆகாத மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் தயாரிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம வீட்டில் வரக்கூடிய, நம்ம நாட்டில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் வோல்டேஜ், உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ், சென்சார்ஸ், ஏன்னா இது வந்து ஹீட்டிங் செக்ஷனில் வருதா, குக்வேரில் வருது, ரொம்ப மஸ்ட்டு, ரெண்டு நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு போட முடியாது. அப்போது நாம் ஒரு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வேணும், அந்த நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். உதாரணமாக சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, கற்றுக்கலாம், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, அதுவும் கற்றுக்கலாம், யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் இருக்குது, அதுவும் கற்றுக்கலாம், பைப் அண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், அதுவும் கற்றுக்கலாம், செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, அதுவும் கற்றுக்கலாம். பட் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கிளாஸ் இருக்குது, அதுக்கு பேர் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ப்ராஜெக்ட் டிசைனிங் அப்படின்னு பேர், மினி ப்ராஜெக்ட், ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி எனக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும், வீடியோவாக 10 செகண்ட்ஸ், எவ்வளோ கொலோ குயிக்காக அந்த ப்ராசஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நாலேஜை கேதர் பண்ண முடியும், ஓகேங்களா? 1 வீக்லேயே எல்லா ப்ராஜெக்டையும் சப்மிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் காலதாமதமாகவும் இருக்காங்க, ஏன்னா வேரியஸ் ஏஜஸில் எல்லாமே இருக்காங்க, 13 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஏங்கில் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் ஒருத்தராக மாற முடியும், நீங்கள் ஒரு இன்ஜினியராக மாற முடியும், நீங்களெல்லாம் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், இந்த சர்வீஸ் பில்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இண்டக்ஷன் சபை பற்றிய ட்ரைனிங், டே பை டே இன்ட்ரடக்ஷன், காமன்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? தென் அதுக்கப்புறம் சென்சாரில் பர்டிகுலராக ஹீட் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், இண்டக்ஷன் காயில் ஹீட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் எப்படி வேலை செய்யுங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் வித் ஒரு ப்ராஜெக்டோட. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ப்ராஜெக்டோட உங்களை தான் சந்திக்கிறேன். இதில் இந்த கெப்பாசிட்டி டென்சார், ரெசிஸ்டன்சார் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமா?
ஒரு காலத்தில் மொபைல் ஃபோன் வந்தபோது மொபைல் ஃபோனில் நீங்கள் டச் வந்துச்சு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டைலஸ் ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணால் தான் ஒர்க் பண்ணும். பழைய ஹார்மோனியம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீடு கட்டையை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணணும். அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்பவும் கூட இருந்துட்டு தான் இருக்குது, எமகா அப் டு எமகா வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் டச்சு தான், இதெல்லாம் டச்சு சென்சார் தான். நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு ஆடியோவாக வெளியே வரும், ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்கேன், சரிகமாக பதனிசான்னு வர்ற மாதிரி சிம்பிள் ஹார்மோனியம்னு ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களை வந்து மேம்படுத்தினா எவ்வளோ குயிக்காக உங்களை ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணி 10 ப்ராஜெக்ட், ஒருவேளை 10 முடிச்சுனா இன்னொரு 5 ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், ஓகேங்களா? தென் இப்போது என்ன சொல்லியிருக்கோம், கெப்பாசிட்டி டச்சுக்கும் ரெசிஸ்டிவ் டச்சுக்கு என்ன வித்தியாசம்? ரெசிஸ்டிவ் டச்னா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். ரெசிஸ்டிவ் டச்சில் கெப்பாசிட்டி டச் சென்சாராக இருந்தால் நீங்கள் விரலில் தொடணும், விரலில் தொட்டு ஆனாயிரும், ஓகேங்களா? இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த ஒரு ப்ரெஸ்டிஜ் குக்வேர் இதில் வரக்கூடியது, இது மேலே வந்து கிளாஸ் பிளேட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இல்லை, வெதர் சுவிட்ச். முதல்ல வந்து சுவிட்ச் இருந்துச்சு, எஸ் லைக் திஸ் பாருங்கள். இது ஒரு கண்ட்ரோல் போர்டு, இந்த கண்ட்ரோல் போர்டில் இந்த இடத்துல இதெல்லாம் சுவிட்ச் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா மைக்ரோ சுவிட்ச், 2 pin 4 pin இதெல்லாம் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டிவிலெலாம் வந்திருக்கு, ஆடியோ சிஸ்டத்திலாம் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்தது தான் என்ன வந்துச்சு, இந்த மாதிரி டச் வந்து சென்சார் மக்கள்கிட்ட பிரபலம். ஏன்னா அப்படின்னா சுவிட்ச் ப்ரெஷ் பண்ண முடியல, சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிடலாம், அது ஒரு தடவை சர்வீஸ் கொண்டுட்டு வரணும். இது லைட்டாக விரலில் டச் பண்ணிங்கன்னா போதும், ஆனாயிரும், மேஜிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தொட்டால் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டிவ் டச் சென்சார். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதான். பொதுவாகவே நம்ம பாடியில் இந்த மாதிரி ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். அது என்ன, இது தொடும்போது உடனே என்ன ஆயிரும், அது வந்து கிரவுண்ட் ஆயிரும். தட் மீன்ஸ் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், நம்ம உடம்புல இருக்கிற பொட்டன்ஷியல் ரெண்டும் சேர்ந்து டச் பண்ணோன்னே நம்ம மூலிமா கிரவுண்ட் ஆயிரும் அல்லது டிஸ்சார்ஜ் ஆயிரும். கிரவுண்ட் ஆகுறதுன்னு சொல்கிறது விட டிஸ்சார்ஜ் ஆயிரும். டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா இந்த போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐசிஸ், ப்ரோக்ராமிங் ஐசி இருக்கு இல்லையா, மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசர், அது வந்து புரிஞ்சுக்கும் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி மோடை மாற்றிக்கும், மோடு செலக்டராக மாறிக்கும். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ அதை பற்றி தான் கெப்பாசன்ஸ். இப்போ நான் பார்த்துருக்க டூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். இதில் ஒரு இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு யூனிட், இது இந்த யூனிட்டில் வந்து என்ன பண்ணலாம், நான் ஒரு கனெக்டர் கொடுத்துருக்கேன், அதாவது கண்ட்ரோல் போர்டினுடைய கனெக்டர் இது கொடுத்துருக்கேன், கண்ட்ரோல் போர்டுடைய கனெக்டர் கொடுத்துருக்கேன். கூட என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த 2 pin, இந்த 2 pinல ஒரு ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன், ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். சிம்பிள், இந்த யூனிட் மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களே ஒரு குக்டாப்பை உருவாக்கிடலாம், வேறல ஒன்றும் இல்லை, காமன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எல்லாமே கிடைக்கிது. ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிட்டு பிட்டாக உள்ளே போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வரும், IGBT எப்படி ஒர்க் பண்ணுது, பல்ஸ் வித் மாடுலேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, வைப்பர் ஆப்ஜி எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி குயிக்காக 10 நிமிஷத்தில் சர்வீஸ் பண்ணுறது, இதான் எய்ம், ஓகேங்களா? அப்படி எடுத்து வந்துன்னே உடனே சர்க்கியூட்டில் கொடுத்தா நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பிட்டு பிட்டாக உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இது இது இண்டக்ஷன் காயில் இருக்குது. இந்த காயில் ஆக்சுவலி இந்த டெர்மினலில் இணைக்கணும், ஆனால் நான் இணைக்கலை, ஏன்னா உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபேன் அட்டாச் பண்ணிட்டேன், ஓகேவா? ஒரு தெர்மல் சென்சார் வேணும்னா 3 pin இதாக இருக்குது, தெர்மல் சென்சார் அதுவும் கொடுத்துடலாம். இவ்வளோதான் சிம்பிள், இவ்வளோதான் ஒரு குக்கருக்குள்ளே இவ்வளோதான் இருக்கும் குக்கிங் குக்டாப்பில், ஓகேவா? அப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த போர்டு இயங்கிறதுக்கு 230 volt ஏசி கொடுக்கணும், ஓகேவா? அது ஒரு ஒயர் இருக்குது, இதுக்கு போலாரிட்டி கிடையாது, ப்ளஸ் மைனஸ்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே, இது பொலாரிட்டி இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். இம்போர்ட்டட் குக்டாப்பாக இருந்தால் கண்டிப்பாக எர்த்து ஒன்று வரும், ஓகேங்களா? இண்டியன் வெர்ஷன்ஸ் எதுலேயும் வர்றதில்லை, ஓகே? இப்போ பாருங்கள், நான் இந்த யூனிட்டை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன இது வரும் சிம்டம் பாருங்கள். இது வந்து இது கண்ட்ரோல் மாடூல். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஒசில் சவுண்டு வருது, நடுவில் டேஷ் டேஷ்னு வருது, ஓகே? இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால்,
இதில் வந்து பவர் ஆன் பாருங்கள், இந்த சுவிட்ச் பவர் ஆன், நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு உடனே இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது, எரர் ஜீரோன்னு வருது, அதாவது பாத்திரம் இல்லை அப்படின்னு வருது. நான் இண்டக்ஷன் காயிலே கனெக்ஷன் கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இஓன் வந்திருக்கும், கூடவே பஸர் வந்து சவுண்ட் வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்சுங்களே ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிடலாம், ஓகேவா. இதெல்லாம் வந்து இருக்குது, சிம்பிள், இவ்வளோதான். இண்டக்ஷன் காயில் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பிளேட், அயன் பிளேட் மேலே வச்சா உடனே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை பற்றிய சர்க்கியூட் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஹீட் ஆகுது, என்ன பண்ணணும், டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மேட்டிக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து கண்ட்ரோல் போர்டு, ஓகேவா. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், டிட்டாச் எவ்ரி திங், ஓகேவா. பாருங்கள் இப்போ ஒரு போர்டு இருக்குது, ஓகேவா. நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. போதும், போர்டு இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், மேலே சிலதுலாம் கொஞ்சம் சீல்டு இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இந்த போர்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, ஒரு டிஸ்பிளே இருக்குது, எல்இடி இருக்குது, தென் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசி இருக்குது. இந்த ஐசியோட ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி தான் வந்து உங்களுக்கு செக்மெண்ட் மிளிறதுக்காக, எல்இடி ஒர்க் பண்ணுறதுக்காக, எல்இடி டிரைவிங் ஐசி இந்த ஐசி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பேனலையும் இந்த ஐசி தான் வந்திருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற ஐசி வந்து சென்சாரை டிடெக்ட் பண்ணுறது. நம்ம இப்போ டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது டிடெக்ட் பண்ணி நேராக மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிக்காக அடுத்த மோடுக்கு போகும். இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இதில் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஐசிஸு. இதில் வரக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோல், இந்த மைக்ரோ கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ 14 பின் இருக்கும். இந்த ஐசியோட பேர் ஹைவே 15-16 அப்படின்னு பேர் இந்த ஐசி. பெரும்பாலும் எல்லா குக்வேர்லேயும் கண்டிப்பாக இந்த ஐசி இருக்கும், அது அசம்பிள் கிட்டில் எல்லாத்துலேயும் கம்பல்சரி இருக்கும். 16 பின் இருக்கும், டூயல் இன்லைன் பேக்கேஜ், ரெண்டு பக்கம் லெக் இருக்கும், ஓகேவா. இதில் இதுதான் பின்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. நான் அதை ஒர்க்கிங் பிரின்சிபிள் நடத்தும் போது உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஐசியோட நேம் சொல்லிட்டேன், 16 பின் இருக்கும். இந்த ஐசியோட இது வந்து இப்ரோம் ஐசி, எலக்ட்ரிக்லி எரேசபிள், ப்ரோக்ராமபிள், ரீட் ஒன்லி மெமரி அடிச்சிருக்கு. இப்ரோம் காப்பியர்னு ஒன்று இருக்குது, அதில் எப்படி காப்பி பண்ணலாம் டீட்டெயிலிங் வரும்போது, சில நெசசிட்டி வரும்போது சொல்கிறேன். வேறு ஆர்டினோ பற்றி டீட்டெயில்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்லுவேன், ப்ரோக்ராமிங் எப்படின்னு, ஓகேவா. இந்த ஐசி சிம்பிளாக மார்க்கெட்டில் கிடைக்கிது, இந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும், ஓகேங்களா. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இந்த ஐசி இருக்குது, ஓகேவா. இது வந்து வைப்பர் ஐசி இருக்குது, ஓகே. இப்போது இதில் ஒர்க்கிங் பிரின்சிபிள் எல்லாம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன், இது ப்ளஸ்ஸு மைனஸ் அவுட்புட் எல்லாமே சொல்லிடுவேன், ஓகேங்களா. தென் அடுத்தது இந்த TM1628, இது ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசாக சொன்னேன், டிரைவ் ஐசி, எல்இடி டிரைவ் ஐசி, எல்இடி டிரைவ் ஐசி. இது மார்க்கெட்டில் கிடைக்கிது, 28 பின் இருக்குது இந்த ஐசியில். இந்த ஐசினுடைய 28 பின், 25 பின், 24 பின்லாம் கிரவுண்டு, 21 பின் வந்து ப்ளஸ்ஸு. இதெல்லாம் வந்து செக்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எஃப்என்டி செக்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டிரைவ் வோல்டேஜு. இதில் மெயின் முக்கியம் என்னென்னா டேட்டா, கிளாக் அண்ட் எஸ்டிபி அப்படின்றதுல இந்த மூணு சிக்னல் தான் மெயினாக ஒர்க் பண்ணும். பொதுவாக நம்ம வந்து எந்த இடத்துல ஒரு ஐசி வேலை செய்யலைனாலும் ஐசியோட சப்ளை பின் வோல்ட் வருதா இல்லையான்னு பார்த்து ஈஸியாக ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். வோல்ட் வரலனா ஏன் வரலன்னு கண்டுபிடிக்கலாம். வோல்ட் ட்ராப் ஆச்சுன்னா மேபி ஐசி ஃபார்ஸ்லி ஷார்ட் ஆல் ஷார்ட்டாக இருக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட, ஓகே. இப்போது பாருங்கள், இது ஒரு சர்க்கியூட்டு, இந்த சர்க்கியூட்டில் இப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது. இது ஒரு ப்ரோக்ராமிங் ஐசி இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே வந்து இது வந்து டச் கெப்பாசிட்டிவ் டச் இந்த இடத்துல இருக்குது. இல்லை ஜஸ்ட்டு டச் பண்ணோன்னா இதில் இருக்கிற ரெசன்ஸ் கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால இந்த ஐசி வந்து புரிஞ்சுக்கும்.
சுவிட்சை பவர் ஆன் பண்ணோன்னே ஒரு ஐசியோட பர்டிகுலர் பின்னில் ஒரு ஒரு வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுங்களேன், விரல் பட்ட உடனே அது டிஸ்சார்ஜ் ஆயிரும். டிஸ்சார்ஜ் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யுவர் சீமாஸ் காம்பினேஷன் அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். புரிஞ்சுட்டு உடனே மோடு செலக்ட் பண்ணி அந்த அந்த ஃபங்க்ஷனை பண்ண வைக்கும். ஒரு சைல்ட் லாக்னா சைல்ட் லாக், வால்யூம் அப் டவுன் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட, ஓகேங்களா, ரைஸ் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சரை, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு சர்க்கியூட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கெப்பாசிட்டி வச்சுன்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு எப்பவும் போலவே ஒரு சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட், சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட். எப்படி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ராஜெக்ட் TTP223. இது ஒரு மாடுல், இது ஒரு சென்சார் மாடுல். இந்த சென்சார் மாடுல் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள், ஓகேங்களா. டச் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருக்கு, ஒரு ஏரியா கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து காம்போனன்ட்ஸு எல்லாமே SMD காம்போனன்ட்ஸ், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இன்னர் டயக்ராம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை வந்து 4 மோடில் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னும் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஐடியா இருக்குதுன்னு காமிக்கிறதாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் டச் சென்சார். இப்போ உதாரணமாக இதுக்கு எவ்வளோ வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டால், 3 வோல்ட்டிலிருந்து 5 வோல்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம். அதுக்கு மேலே வோல்ட் கொடுக்க வேண்டாம், ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட்டில் VCCன்னு போட்டிருக்கோம், அதில் பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். அடுத்து கிரவுண்டுன்னு கொடுத்துருக்கு, அதில் நெகட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். நடுவில் இருக்கிற பின்னு தான் இன்புட் அவுட்புட், IBO அப்படின்னு கொடுத்துருக்கு, இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்கு. இந்த சிப்புக்கு சப்ளை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஏபி அப்படின்னு 2 டெர்மினல் இருக்குது, 2 காண்டாக்ட் பின் இருக்குது, அதை வந்து சால்டர் பண்ணணும், இணைக்கணும் அல்லது இணைக்காமல் விடணும், ஓப்பன் அல்லது க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணலாம், ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணலாம். ஒன்றை ஓப்பன் பண்ணி ஒன்றை க்ளோஸ் பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம். இப்படி எப்படி வேணாலும் இந்த மோடில் 4 மோடு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது முக்கியமாக இல்லை, நமக்கு என்னென்னா ஒரு கெப்பாசிட்டிவ் டச் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இந்த டச் பிளேட், இந்த டச் பிளேட்டில் விரல் பட்ட உடனே இதில் அவுட்புட் வெளியே வரும். அவுட்புட் வெளியே வந்து ஒரு பல்ப், எல்இடி பல்ப் அப்படின்னா எல்இடி பல்ப் எரிய வைக்கும், இல்லை ஒரு ரிலேலேனே ரிலேவை டிரைவ் பண்ண முடியும். அடுத்த டச் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆயிரும். ஃபஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா ஆன்லேயே இருக்கும், ஆஃப் ஆகாது. 2வது டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஒரு டச்சுக்கு ஆன், ஒரு டச்சுக்கு ஆஃப், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் டச் வச் டச் சென்சார், கெப்பாசிட்டி டச் சென்சார். ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் சென்சார் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து இப்போது கெப்பாசிட்டி டச் இருக்கும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இல்லை ஸ்டைலஸ் ஒரு பெண்ணை வச்சு குத்தணுமனா பட்டாவா ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் வேணாம். சில பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேண்டியதில்லை, ஓகேங்களா. இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும், கெப்பாசிட்டிவ் டச் சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கம்பேரிங் வித் ரெசிட்டிவ் டச் சென்சார், ஓகேவா. ரெசிட்டிவ் டச் சென்சார் கரண்ட் கம்மியாக எடுக்கும், கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக எடுக்கும். கெப்பாசிட்டி சென்சார் கம்மியாக எடுக்கும், ரொம்ப கம்மியாக எடுக்கும், மினிமம் கரண்ட் தான் எடுக்கும், ஓகேங்களா. இந்த சிப் பற்றி ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சிப்பிலோடைய அவுட்புட்டு ஒரு எல்இடி எரியற மாதிரி காமிச்சிருக்கு. இந்த அவுட்புட்டை நம்ம எடுத்து இந்த வோல்டேஜை ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்து ஒரு ரிலேவை கண்டக்ட் பண்ண வைக்கலாம். கண்டக்ட் பண்ணி இப்போ ப்ராஜெக்டில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன், ஓகேங்களா. சரி, ப்ராஜெக்ட் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு கெப்பாசிட்டி டச் சென்சாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான ப்ராஜெக்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகமாக அமௌண்ட் செலவாகாமல் லோ காஸ்ட்டு தான் ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது. 230 வோல்ட் இன்புட் இதில் கொடுக்குறோம், ஓகே. இதில் லோடு கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, இது ஓப்பனில் இருக்குது. இது க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பல்ப் எரியும், ஒரு லோடு ஒர்க் பண்ணும். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, இல்லை BC547, ஒரு NPN டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் பேஸ் எமிட்டர். இதுக்கு லோடு வந்து ஒரு ரிலே கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு ரிலே 5 வோல்ட் ரிலே கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கியூட் ஒர்க்கிங் வோல்ட் என்னன்னு பாருங்கள், வெறும் 3 வோல்ட்டு தான், 3 வோல்ட்டு. ஒரு 5 வோல்ட் ரிலேவே ட்ரைவ் பண்ணோம், ஏன்னா ஒரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1.5 வோல்ட் 2 செல்லு, AA செல், ஒரு செல்லில் கிட்டத்தட்ட 2 ஆம்பியர் இருக்கும், ஓகேங்களா, அல்லது 3 ஆம்பியர் கூட இருக்கும். கரண்ட் அதிகமாக இருக்கனால ரிலே ஒர்க் பண்ணோம், அதுக்காக தான் மினிமம் 3 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம்.
3 volt சப்ளை இருந்தால் போதும், இந்த மாடலுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ்ஸு ஒரு பாயிண்ட்டுக்கு மைனஸ் போயிடும், மாடல் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த அவுட்புட் வோல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு வட்டமான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து ஒரு பல்ஸ் வெளியே வரும். ஒரு 0.5 volt வரதா வச்சுக்கோங்களேன், இந்த 0.5 volt வந்த உடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனதுனால ரிலே ஒர்க் பண்ணும், ரிலே எனர்ஜைஸ் ஆகும். இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த எல்இடி ஒரு இண்டிகேட்டர் எரியும், ரிலே ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு சவுண்டு வரும், இந்த சுவிட்சு வந்து ரெண்டு க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் ஆகும்போது பல்ப் எரியும். ஒன்ஸ் அகேன், இது ஒரு மாடூல் மார்க்கெட்டில் எளிமையாக கிடைக்கிது, உங்களுக்கு ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ்லேருந்து எவ்வளோ பீஸ் வேணால் கிடைக்கிது. இப்போ வீட்டில் இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். எல்லாமே மேனுவல் சுவிட்ச் இருக்கும், அந்த மேனுவல் சுவிட்செல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், எல்லாமே இந்த மாதிரி கெப்பாசிட்டிவ் டச் சென்சாரை யூஸ் பண்ணி நாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். 3 அல்லது 4 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ரிக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி. ஒர்க்கிங் வோல்ட்டு 3 volt ஆப்ரேட் ஆகும். அவுட்புட் பல்ஸ் வரணும்னா இந்த டச் பண்ணணும். டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏபிங்கிற ஒரு கான்டாக்ட் இருக்குது, இந்த பிசிங்கிற ஒரு கான்டாக்ட் இருக்குது. நம்ம நோக்கம் வந்து இந்த சிப்பை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கலாம், ஆனால் அதை நான் போடலை. ஏன்னா நமக்கு இப்போ தேவை அப்படின்னு கேட்டால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அதில் கெப்பாசிட்டி டச் சென்சார் வருது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இப்போது பி டெர்மினல் ரெண்டையும் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிட்டு டச் பண்ணோம்னா இதுலேருந்து ஒரு பல்ஸ் வரும், இந்த பல்ஸ் இந்த டிரான்ஸ்டரை போய் ஆக்டிவேட் பண்ணும், எனர்ஜைஸ் பண்ணும், ரிலே எனர்ஜைஸ் ஆகும், கான்டக்ட் ஆகும், லோடு ஒர்க் பண்ணும். ஓகே, இவ்வளோதான் இதை பற்றி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டெமோ இப்போது பார்க்கலாம் கிளாஸில். இப்போ பாருங்கள், இது ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு. இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மாடூல், ரொம்ப சின்னதாக இருக்குது, 2 square centimeter தான் இருக்குது. இப்போ டச் பண்ணனா ஆஃப் ஆயிரும். மடி ஆன் பண்ணணும் அப்படின்னா மடி ஒரு தடவை பண்ணுறேன், ஆன் ஆயிரும். சர்க்கியூட்டில் பாருங்கள் என்ன இருக்குது காமன்ஸ்லாம், இது ஒரு ரிலே இருக்குது, ஒரு லோடு எலக்ட்ரிக்கல் லோடுன்னு கொடுத்துருக்கேன், இண்டிகேட்டருக்கு ஒரு எல்இடி, இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. நான் இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், என்லார்ஜ் சர்க்கியூட்ஸ் ரொம்ப என்கிற வராது. சரி, பரவாயில்ல. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது, தென் ஒரு எல்இடி இருக்குது, ஒரு 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, தென் இந்த டச் பிளேட் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் இதை கொண்டு போய் வச்சுருக்கேன், எதா வருமா, டச் ஆகாது, ஆனால் கையில் தொட்டால் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த கார்டை வச்சுட்டு கூட நான் தொடுறேன். ஆனால் அதுதான் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் லைன் மட்டும் இதாக இருக்குது. இப்போ என்ன வந்து டச்சு ஒர்க் பண்ணும், இந்த இண்டிகேட்டர் எரியுதா உங்களுக்கு? இண்டிகேட்டர் எரியுது. நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? கொஞ்சம் க்ளோஸராக காமிக்கணுங்கிறதுக்காக. ஓகே பாருங்கள், இதில் என்னன்னா டச் பிளேட்டு என்ன அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நாம் ஒரு ரிலேவை உபயோகப்படுத்தி ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு என்ன பண்ண முடியும், நாம் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். நீங்களும் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் டச் சென்சார் பற்றி பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் இன்னொரு கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.